हेलो गुड मॉर्निंग फ्रेंड्स जोसुच कलेक्शन इनकी नम्बर पाक स्वीट रेसिपी पाल पायसम इतने ना सेमिया वह रे कप ना पन्म और टेबल स्पून ने ऊती वचर अदक पाती पाल पाल वो अर लिटर एपुर ना और अंजार ऐलका ना तटी पड़ी वचर अदक पाती சுகர் இது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ உங்கள் தேவைக்கேற்றாப்புல நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த குக்கரில் வந்துட்டு நான் வந்து இந்த சேமியாவை ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஊற்றி இப்போ நான் இதை வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுக்க போகிறேன் குக்கரில் வச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா இது 2.5 கப்பு சேமியாங்கிறதுனால 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து நான் வந்து 1/2 லிட்டர் பாலில் அதுக்கு ஈக்குவலான தண்ணி ஊற்றிருக்கேன். இது கெட்டி பாலில் பாலுங்கிறதுனால நான் அப்படி தண்ணி ஊற்றிட்டேன். நீங்கள் இப்போ கொஞ்சம் திக்கு இல்லாத பால்னா நீங்கள் வந்து 1 லிட்டர் பாலாகவே எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன். இது நல்ல இப்போ இந்த பால் நல்லாவே காஞ்சிடுச்சு. நம்ம இங்கே வேக வச்ச சேமியா வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த சேமியாவை நம்ம இதில் எடுத்து போட்டுடலாம். எல்லா சேமியாவும் இதில் ஆட் ஆகிடுச்சுப்போம். இந்த பாலோட இந்த சேமியா இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வந்து கொதிக்கணும். அப்போ தான் இந்த பாலோட சுவை வந்து இந்த சேமியாக்குள்ளே இறங்கும். இது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ சிலவங்க வந்து டைரெக்டாகவே சேமியாவை வறுத்த சேமியாவை இதில் போட்டு கொதிக்க வச்சு ரொம்ப டைம் எடுக்கும். அது குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சட்டுனே வேலை முடிஞ்சிடும், டேஸ்ட்டாகவும் வந்துடும். இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டு வந்து இங்கே பாருங்கள் இந்த பால் சேமியா ரெண்டுமே நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க, ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. இதுக்கப்புறமும் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை இதில் இப்போ ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போ நல்லா சுகர் நான் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கரையட்டும். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் வதங்கினப்புறம் நான் கிஸ்மிஸ் பழத்தை போடுறேன். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாமே போட்டாச்சு. இது கூட சேர்ந்து ஒரு நல்ல இது ஒரு கொதி வரட்டும். நல்லாமே கொதிக்க தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காவை இதில் போட்டுடலாம். தித்திப்பு வந்து நீங்கள் உங்கள் தேவைக்கு அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ சிலவங்க சில வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எடுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போட முடியும். அதனால் சுகர் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. ஒரு நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த சேமியா நல்லாவே ஊறி பாலோட மிக்ஸ் ஆகி ஒரு டேஸ்டான பால் பாயசம் உங்களுக்கு இப்போ ரெடி.